கோவை டு கொச்சின் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான பண்ணையில் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதாக தமிழ்நாடு விலங்குகள் நலவாரியத்திற்கு இரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. தகவலின் பேரில் அங்கு சென்ற அதிகாரிகள் சோதனை செய்து அங்கு இருந்த ஒட்டகம், குதிரை, கழுதை, நாய் உள்ளிட்ட விலங்குகளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கு இருந்த ஒட்டகத்தை இரும்பு கம்பியால் தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி வனவிலங்கு ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.